ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் எம்கே ட்ரேடர். கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேபிட்டல் எல்லாத்தையுமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணதுனால நம்மளால் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியுடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது. இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த மூவ்மெண்ட்டுமே நடக்கலை. நடுவில் மட்டும் சில நாள் வந்து ட்ரெண்டிங் டேஸ்லாம் இருந்தது, பட் ஆனால் அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலை. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து பேங்க் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் வந்து சரி கிடையாது, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய கேபிட்டல் எல்லாத்தையுமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டோம். நம்ம கிட்ட கேபிட்டல் கொஞ்சம் இருந்ததுனால திரும்ப வந்து ஆப்ஷன்ஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுல வந்து பெருசா எந்த ஒரு மாற்றமே பண்ணல. நம்மளுடைய ஓல்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லைங்களா, 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 80 பாயிண்ட் டார்கெட்டு, அதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்ஷன்ஸ் குள்ளே வரதுனால ஃபஸ்ட்டு வந்து 25 குவான்டிட்டி இருக்கக்குள்ளே ஒரு லாட் வந்து வச்சு ட்ரேட் பண்ணோம். செகண்ட் வந்து 15 குவான்டிட்டி மாற்றினதுக்கப்புறம் ரெண்டு லாட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து புதுசாக மறுபடியும் ரீ என்ட்ரி கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டில் இருந்தே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்ச நாள் வந்து ஒரு லாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம ரெண்டு லாட் வந்து வழக்கம் போல் பண்ணலாம். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து எப்படி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 43,552 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 43,804 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜோன் வந்து வரைஞ்சிருப்பேன், 44,070 சம்திங் அந்த ஒரு ஏரியாக்குள்ளே ஒரு ஜோன் வந்து வரைஞ்சிருப்பேன். இந்த ஜோன் வந்து எப்படி வந்தது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல பாருங்கள் சப்போர்ட்டாகவும் ஆக்டாக இருக்கும், நிறைய டைம் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஜோனாக வரைஞ்சிக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 43,552 இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்து எதுக்கு ட்ராப் பண்ணோம் அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோடைய ஹையை வந்து நான் இந்த ஒரு ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் வந்து ஒன்று வரைஞ்சிருக்கு இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது வந்து ப்ரீவியஸ் டேயோடைய ஹை. ஸோ ப்ரீவியஸ் டேயோடைய ஹையும் ப்ரீவியஸ் டேயோடைய லோவும் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம இதில் எதுவுமே ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதில் வந்து நம்ம ட்ரேட் வந்து எப்படி எடுக்கலாம் பிளான் பண்ணியிருந்தோன்னா, இந்த ஜோனை வந்து கிராஸ் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் கால் சைட்லேயும் இந்த 43,552 சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்தது அப்படின்னாக்கா புட் சைட்லேயும் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருந்தது. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து பாருங்கள் ஒரு 2 மணி வரைக்குமே வந்து சைட்வேஸாக தான் இருந்தது. மார்க்கெட் காலையில் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 2:00 வரைக்கும் ஒரு பெரிய சைட்வேஸில் தான் இருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் நடுவில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2:30 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ரீடெஸ்ட்டுக்கெலாம் வெயிட் பண்ணலை. ஏன் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணலை அப்படின்னாக்கா, ஒரு காரணம் வந்து ரீடெஸ்ட் எல்லா ட்ரேடுமே ரீடெஸ்ட் வந்து எடுக்க மாட்டேங்குதுங்க மார்க்கெட்டு. ஸோ அது வந்து ஒரு ரீசனு. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், சனிக்கிழமை வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த சனிக்கிழமை போட்ட வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னாக்கா, நிஃப்டி வந்து கன்ஃபார்மாக கீழே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக் பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் நான் வந்து ரீடெஸ்ட்டுக்கெலாம் வெயிட் பண்ணலைங்க. புட் சைடில் என்ட்ரி கிடைச்ச உடனே நான் வந்து என்ட்ரு ஆகிட்டேன். நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த 2 லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா நம்ம ட்ரேடுக்குள்ளார என்ட்ரு ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்லேயுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்கை வந்து நான் வைக்கிறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஆக்டிவாக இருக்க போகிறோம். அண்ட் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து திரும்ப நம்ம ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ நாள் வந்து எதுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோன்ற காரணத்தையும் சொல்லியாச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேபிட்டல் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ரொடெக்ட் ஆகிருந்தது. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, பேங்க் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரியான மூவ்மெண்ட் வந்து கொடுக்கலங்க. கடைசி ஒரு 1 மந்தாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகும் சைட்வேஸு, கேப் டவுன் ஆகும் சைட்வேஸு, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் டேவே கொடுக்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு ப்ரீமியம் டிகேலாம் நமக்கு நடந்துகிட்டு இருந்ததுங்க. ஸோ அதிலலாம் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து 20 பாயிண்ட் தாங்க ப்ரீமியமில், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 80 பாயிண்ட் டார்கெட்டு, 1:4. நம்மளுடைய சேனலை வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியுடைய ரூல்ஸ் வந்து தெரியும். இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸு. நாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மணி அப்படி இல்லைன்னா இந்த மணி, இந்த மணியில் எப்போ ட்ரேட் எடுப்போம் அப்படின்னாக்கா எக்ஸ்பைரி டேவுக்கு கொஞ்சம் கிட்ட நெருங்கும்போது தான் இந்த மணியில் ட்ரேட் எடுப்போம். மற்ற டேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மணி இல்லைனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அவுட் ஆஃப் மணி, இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் எடுப்போம். அது ஏன்ற ரீசனுமே வந்து நான் சொல்லிடுறேங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப சின்னது இல்லைங்களா, ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்த மணியில் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையான மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். இதுவே நம்ம இந்த மணியில் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய 20
பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து சடனாக ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்லோவாக ஹிட் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் அட் மணி இல்லைனா அவுட் ஆஃப் மணி வந்து தள்ளி நம்ம ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து சரியாக இருக்காது. அது ஏன் அப்படின்னா அவுட் ஆஃப் மணிலையும் அட் மணிலையும் வந்து ப்ரீமியம் டிகே அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ப்ரீமியம் டிகே இருக்கும் தான். இதில் நம்மளுடைய ரூல்ஸ் படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நம்ம அட் மணிலையும் அவுட் ஆஃப் மணிலையும் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக ஹிட் ஆகுங்க. ப்ரீமியம் டிகே நடந்தாலும் 20 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸு, நமக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் மூவ் ஆனாலும் 20 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸு. ஆக மொத்தம் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஸ்டாப் லாஸாக கொடுக்க போகிற பாயிண்ட் வந்து 20 தான். அது வந்து எப்படி ஹிட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, நாம் வந்து கொஞ்ச நேரம் ஹோல்டாக இருக்கணும்ல ட்ரேடில். அதனால தான் நான் வந்து அவுட் ஆஃப் மணிலையும் அட் மணிலையும் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில டைம் வந்து இந்த மணிலையுமே நான் ட்ரேட் எடுப்பேன். அது எப்படி ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னாக்கா, கன்ஃபார்மாக கீழே தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு அக்யூரசி லெவல் கிடைச்சிது அப்படின்னா இந்த மணியில் போய் நான் ட்ரேட் எடுப்பேன். இன்றைக்கி எது நான் அட் மணியில் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ரொம்ப நாள் கேப் விட்டுட்டு இப்போ ட்ரேட் எடுக்கிறோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து சடனாக ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும்போது எமோஷனலி கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகுங்க. அது வந்து எல்லாருக்குமே நடக்கும். நம்ம என்ன தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் எமோஷ்னலி வந்து எல்லாருக்குமே எமோஷனல் வந்து ஒன்று தாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடுன்றது கொஞ்சம் அட் மணியில் எடுத்தேன். இதுக்கப்புறம் வர ட்ரேடு எல்லாமே வந்து அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நான் ட்ரேட் எடுப்பேன். ஆனால் வந்து டார்கெட் வந்து 80 பாயிண்ட் தான், ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட் தான். ரொம்ப பெரிய டார்கெட்டுன்ற மாதிரி தெரியும். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 120 பாயிண்ட் இல்லைனா ஒரு 130 பாயிண்ட் அந்த மாதிரி மூவ் ஆச்சுனாலே நமக்கு 80 பாயிண்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்து வரோம், ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டியுடைய மூவ்மெண்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியில் டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இதில் ட்ராப் பண்ணியிருப்பேன். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் உடைய சப்போர்ட் லெவலுங்க. இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் நிஃப்டியில் டெய்லி டைம் ஃப்ரேமில். அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் லோவையும் இந்த ஸ்விங் லோவையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் லெவல் வரைஞ்சிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹையையும் இந்த ஸ்விங் ஹையும் கனெக்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். இந்த சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட் கிட்டத்தட்ட 1.34% மூவ் ஆகி நமக்கு பிரேக் கொடுத்துருக்கு. நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம், பிரேக்கிங்கில் வந்து ஒரு பெரிய கேண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். கரெக்டாக பாருங்கள், பிரேக்கிங்கில் ஒரு பெரிய கேண்டில் வந்துருக்குங்களா. அண்ட் வந்து நம்மளுடைய டார்கெட்டுமே வந்து எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னாக்கா, இந்த ரீசன்ட் ஸ்விங்லோ இருக்கு இல்லைங்களா, இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங்லோ, இந்த ஸ்விங்லோ வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கான வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். அதே மாதிரி பாருங்கள், நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னாக்கா, ஒரு 2 days இல்லை 3 days கழிச்சு தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் வந்து இன்றைக்கான மார்க்கெட் வந்து பாருங்கள், ஒரு பெரிய ட்ரெண்டிங் டே. இன்றைக்கி நிஃப்டி எத்தனை பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, 260 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. 260 பாயிண்ட் மூவ் ஆகி நமக்கான டார்கெட் கிட்ட வந்து வந்துருச்சுங்க. இந்த வீடியோவில் நிஃப்டியை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா, நிஃப்டியில் இருக்கிற டாப் 5 வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி கீழே வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டியுமே கண்டிப்பாக கீழே வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அதே மாதிரி பாருங்கள், நிஃப்டியுமே வந்து கீழே வந்துருச்சு. அண்ட் வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் மட்டும் தான் பிரேக் பண்ணியிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாதுங்க. நம்மளுடைய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணது ஒரு கன்ஃபர்மேஷன், இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குங்க. கன்ஃபர்மேஷனே நான் வந்து சொல்லிடுறேங்க. ஏன் அப்படின்னா, நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக அப் ட்ரெண்டில் இருந்தது இல்லைங்களா. ஏப்ரல் வந்து அப்ரெண்டில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாக்கா, டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு ஒரு லோ வச்சுட்டு ஹையர் ஹை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஹையர் லோ க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஹையர் ஹை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஏப்ரல் மந்தத்தில் வந்து நமக்கு அப் ட்ரெண்டில் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த அப் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் டவுன் ட்ரெண்டுக்கே சேஞ்ச் ஆகிருக்குங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் எப்படி டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாக்கா, ட்ரெண்ட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த லோ இருக்கு இல்லைங்களா, ஒரு லோ, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹை, இது வந்து ஹையர் ஹை. ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே புது ஹை க்ரியேட் பண்ணதுனால இது வந்து ஹையர் ஹைங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹையர் லோ. இது ஏன் ஹையர் லோ அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் ஸ்விங் லோவுக்கும் மேலே வந்து இந்த லோ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஹையர் லோ. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு லோவர் ஹை வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், லோவர் லோ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது ஏன் லோவர் லோன்னு சொல்கிறோம் அப்படின்னா, முன்னாடி இருக்கு இல்லைங்களா ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் லோவையும் தாண்டி வந்து இன்றைக்கான கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, புது லோ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, நிஃப்டியுமே டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இந்த டவுன் ட்ரெண்டு வந்து சடனாக அப் ட்ரெண்டுக்கெலாம் சேஞ்ச் ஆகிடாதுங்க. கொஞ்ச நாள் வந்து கண்டிப்பாக ட்ரேட் ஆகும், டவுன்லேயே தான் ட்ரேட் ஆகும். அண்ட் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து
இன்னும் கூட கீழே வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா வார் அந்த மாதிரி விஷயம்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இன்னுமுமே கீழே வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. வார் மட்டும்தான் ஒரு மெயினான ரீசனானு கேட்டிங்கன்னா அப்படி கண்டிப்பாக அது மட்டும் கிடையாதுங்க. நிஃப்டி ஃபிஃப்டி எதை டிபெண்ட் பண்ணி மூவ் ஆகுது அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து ஸ்டாக்கை டிபெண்ட் பண்ணி தான் நிஃப்டி ஃபிஃப்டியுமே வந்து மூவ் ஆகுது. நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற டாப் 10 கம்பெனிஸ் வந்து எந்த மாதிரியான மூமெண்ட் வந்து கொடுக்குதோ அதுக்கான ரியாக்ஷனை தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் எல்லாமே கீழே தாங்க பிரேக் அவுட் ஆகிருக்கு. எங்கே வந்து ரிட்டர்ன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட்லைன் வருது இல்லைங்களா நிஃப்டியில், இதே மாதிரியான ட்ரெண்ட்லைன் வந்து அந்த ஸ்டாக்ஸுக்குமே வருது. ஆனால் இதே சேம் டிட்டோவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காதுங்க. அதில் ட்ரெண்ட்லைன்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் லெவலுக்கு தாங்க மார்க்கெட் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. மேபி வந்து அந்த சப்போர்ட் லெவலில் டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுத்தது அப்படின்னா நிஃப்டி வந்து புதுசாக ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுங்க. டவுன்லேருந்து புதுசாக ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஹையர் லோ வந்து கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஹையர் ஹையை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக பிரேக் பண்ணுங்க. அது பேர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆனால் தான் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்ப சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபியூ டேஸுக்கு வந்து நிஃப்டி கீழே வர்றதுக்கான சான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. நான் இதே மாதிரி தான் அன்றைக்கான வீடியோலையுமே சொன்னேன். பட் ஆனால் சான்ஸ் இருக்குன்னு தான் சொன்னேன். அது வந்து ஒரே நாளில் வந்துடும் அப்படின்ற சான்ஸ் வந்து சொல்லவே இல்லை. ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கான மார்க்கெட் வந்து பாருங்கள், ஒரே நாளில் கீழே இறங்கிடுச்சு நிஃப்டி. என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டிஷாகவே தாங்க இருக்குது. இவ்வளோ நாள் வந்து க்ரீனில் இருந்தது, லாஸ்ட் டூ டேஸில் ரெட்டாக மாறிடுச்சுங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ்மே கொடுத்துருச்சு. ஸோ அந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கே வந்து பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.